இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்தார். பல நோயாளிகளை குணப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்க்கச் செய்தார், பாவிகளை மன்னித்தார், மக்களுக்கு ஆறுதல் அளித்தார், மகிழ்ச்சியை கொடுத்தார், புது நெறியை, புதிய வழியை மக்கள் வாழ்வதற்கென்று அவர் அமைத்து தந்து கொண்டிருந்தார். இதை ஏரோது கேள்விப்படுகிறான். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 9:7-9. ஏரோது கேள்விப்படுகிறான். கேள்விப்படுகின்ற மனிதன், இயேசு என்பவர் நன்மை செய்கிறார் என்று கேள்விப்பட்டால் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சமுதாயத்திற்கு நலன்கள் செய்யப்படுகின்றன, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவனுடைய அரசு கீழே இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் நன்மை செய்கிறார், இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பங்குகளிலே பார்க்கலாம், சிலர் குருக்களோடு இணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் மக்களில் ஒரு குழு உருவாகும், எதற்கெடுத்தாலும் இவனே செய்கிறானே, இவன் பெயர்தான் வெளிவருகிறது, நீயும் செய்ய. பொறாமை மனிதர்களை அப்படியே பிச்சு தின்னுகின்றது. நல்லது செய்தால் பாராட்ட தெரிய வேண்டும். நாமும் நல்லது செய்வதில்லை, மற்றவர்களையும் நன்மை செய்ய விடுவதில்லை. இதுதான் மனித சமுதாயத்தில் நாம் அடிக்கடி பார்ப்பது. கட்சிகளிலே பார்க்கலாம், ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும், நிறைய நன்மைகள் செய்வார்கள், அவர்களால் பாராட்ட முடியாது. அதிலே ஒரு ஓட்டை, அதிலே ஒரு விமர்சனம், அதிலே இருந்து ஒரு குறையை எடுத்து சொல்வதில் தான் அவர்கள் எதிர்கட்சி, அப்படித்தான் எதிர்கட்சி செயல்பட வேண்டும் என்பதை போல மனிதர்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அரசியலுக்கு வேண்டுமானால் அது உகந்ததாக இருக்கலாம், அதுதான் சரியான அரசியலாக கூட இருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோமே, ஆனால் வாழ்க்கைக்கு அப்படி அல்ல, வாழ்க்கைக்கு அப்படி அல்ல. இயேசுவை காண விரும்புகிறான் ஏரோது, இயேசுவை காண விரும்புகிறான். எதற்கு? இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்கவா? இல்லை. இயேசு ஏதாவது புதுமை செய்ய மாட்டாரா? அன்பானவர்களே, சிலர் கோவிலுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள், நவநாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள், ஜெபிப்பார்கள். அவர்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அத்தோடு எல்லாம் முடிந்துவிடும். அவர்கள் விசுவாசம் அவ்வளவுதான். ஏரோதுகள், அப்படிப்பட்ட ஏரோதுகள் நம் மத்தியிலே நிறைய பேர் உண்டு. புதுமை செய்ய வேண்டும், அடையாளங்களை காண வேண்டும் என்பதற்காக நாம் இயேசுவை தேடக்கூடாது. அவர் நம்மேல் அன்பு கொண்டார், அன்பின் காரணமாக உயிரையே கொடுத்தார். அவர் நம்மோடு இருக்கிற கடவுள், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கிற கடவுள் அவர். ஆகையினால் புதுமையை தேடி, அடையாளங்களை தேடி நாம் கோவிலுக்கு வந்தால் அதில் விசுவாசம் வளருவதில்லை, அது விசுவாசமே இல்லை, விசுவாசமே இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மற்றவர்களோடு பழகுகிறோம் அதை பொறுத்து தான் கடவுளோடு நாம் பழகுகிறோம் அல்லது கடவுளோடு தங்கியிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும். அன்பின் தகப்பனே, பேர் இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்மைகள் செய்யப்படும் பொழுது அதை கண்டு மனதார அவர்களை பாராட்ட, நாங்களும் அதே போல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று உந்தி தள்ளுகின்ற உற்சாகத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு வரம் தர வேண்டும். தீமைகளை கண்டிக்கின்ற நாங்கள், தீமைகளை விமர்சிக்கின்ற நாங்கள், நன்மைகளை பாராட்டவும், நன்மை செய்பவர்களை உற்சாகப்படுத்தவும், ஊக்குவிக்கவுமாக நல்மனம் எங்களில் வளர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தாமே, ஆமென், ஆமென். நன்மை செய்யும் மனிதன் மேல் போராமை, ஏரோதை போல் என்றும் உன்னில் வேண்டாமே. நன்மை செய்தால் பாராட்டு, நன்மை செய்ய போராடு, நன்மை செய்தால் பாராட்டு, நன்மை செய்ய போராடு. நன்மை செய்யும் மனிதன் மேல் போராமை, ஏரோதை போல் என்றும் உன்னில் வேண்டாமே.